வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. தொடர்ந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், சமூக வலைதளங்கள்ல தவறான செய்தியை பரப்ப வேண்டாம் வேண்டுகொள்ளும்.
ஆக்டை நாங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து இன்னைக்கு 10 பேரை குவாரண்டைன் பண்ணிருக்கோம். இன்னும் அவரோட யார் தொடர்பு இருக்கிறாங்களோ இன்னும் ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால அதெல்லாம் அவங்க எல்லாம் நம்ம ட்ரேஸ் பண்ணி அவங்களையும் நம்ம உடனே ஐசோலேஷன்ல நாங்கள் வந்து குவாரண்டைன் பண்ணிடுவோம். டோன்ட் வரி, வில் டேக் கேர். அதோடு சேர்த்து இன்னொரு மாலை வந்து எங்களை கண்ட்ரோல் ரூம்ல நாங்கள் இதுக்கு ஒரு கிளிய ஒரு ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ணிக்கோம். ஸோ அதை வந்து உங்கள்கிட்ட ஈவினிங் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த அதாவது புதிய டெக்னாலஜி மூலமாக இந்த எப்படி வந்து அவங்க கான்டாக்ட் எப்படி நம்ம ட்ரேஸ் பண்ணுறதுன்றது ஒரு டெக்னாலஜி, அது நம்ம ஆப் மீட் பண்ணிக்கணும். அது ஈவினிங் உங்களுக்கு பைலட் பேசிஸில் நாங்கள் செய்யப்படுறோம். ஈவினிங் அவருக்கு வந்து சிம்டமே இல்லை. ஒரு சிம்டம் வந்தோன்னா மருத்துவமனைக்கு வர்றாரு, வந்தோடனே சாம்பிள் எடுக்கிறோம். அட்மிஷன் போடுறோம், சாம்பிள் எல்லாம் ட்ராவல் ஹிஸ்டரி இருக்குது, சாம்பிள் எடுக்கிறோம். சாம்பிள் எடுத்தோடனே நம்ம பாசிட்டிவ் வந்துருக்கு, உடனே அவரை நம்ம ஐசோலேஷன் வார்டில் மெயின்டைன் பண்ணுறோம், கான்டாக்ட் ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஏற்படக்கூடிய சூழலுக்கு தகுந்தார் போல நம்ம நடவடிக்கைகளை தீவிரப்படுத்திட்டே இருக்கும். இனிஷியலா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல அதை நான் சொன்னேன், இனிஷியலா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல பண்ணோம். அது பக்கத்தில் நாடுகள் பாதிப்பு உள்ளான காலகட்டம், பக்கத்து மாநிலங்கள் இப்போ பாதிப்புள்ளாத காலத்துல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட்லாம் அறிவுறுத்தணும், இப்போ டொமஸ்டிக் அறிவுறுத்தணும். அதனால அந்தந்த சூழலுக்கு தகுந்தாப்புல அரசு வந்து தேவையான நடவடிக்கைகளை அக்காரிக்கு வந்து சுச்சுவேஷன் எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ இன்ஃபேக்ட் உங்களுக்கு வெல் வித்தின் அட்வான்ஸ் வந்து நம்ம ஹாலிடேஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நம்ம ரொம்ப கோயிங்கில் ரயில் பார்த்து ரொம்ப சரியான வாய்ப்புகள் குறைவு மேடம், ரொம்ப சரியான பாதையில் நம்ம போயிட்டு இருக்கிறோம். அதனால தான் உங்களுக்கு நம்ம ஊடகங்கள் நீங்கள்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ட்ராவல் ஹிஸ்ட்ரி ப்ளஸ் சிம்டம், ட்ராவல் ஹிஸ்ட்ரி ப்ளஸ் சிம்டம் தொடர்ந்து சொல்லிட்டு வரும். இப்போ நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா, ட்ராவல் ஹிஸ்ட்ரி ஒரு மாதத்துக்கு மட்டும் நான் ட்ராவல் பண்ணவங்களும் இப்போ அவங்க கமிங் ஃபார்வர்டு எங்களை செக் பண்ணுங்க, எனக்கு ஒரு ஸ்ரீஸ் இருந்தால் கூட வந்துடுறாங்க. இப்போ ரைட்டே ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஒரு நாளைக்கு 150 பேர் ஃபீவர் கிளினிக் வர்றாங்க. நாங்கள் ஒரு 25-30 பேருக்கு சாம்பிள் லிஃப்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து எல்லாரும் எல்லா அரசு மருத்துவமனையிலும் இப்போ வந்து சொல்லப்போனால் மாவட்ட தலைமை மருத்துவமனைகளை தாண்டி அதற்கு அடுத்த நிலையில் உள்ள இரண்டாம் நிலை நகரங்களில் உள்ள மருத்துவமனைகளில் ஐசோலேஷன் வார்டு பண்ணிக்கிறோம். இன்றைக்கு ஈவினிங் கூட 2 மணி நேரம் வீடியோ கான்ஃபரன்ஸ் வச்சு என்ன காரணத்துக்காக வந்தது முத